அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது பார்த்தீங்கன்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். ஒரு இருப்பிடம்ன்றது ஒரு குடிசையாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு மாட மாளிகை, கோபுரம், என்ன வேணால் இருக்கலாம். அவனுக்கு மழைக்கும் வெயிலுக்கும் ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடியதா, மழையிலேருந்து பாதுகாக்கக்கூடியதா, வெயிலேருந்து பாதுகாக்கக்கூடியதா, குளிர்லேருந்து பாதுகாக்கக்கூடியதா, இருக்கக்கூடியது தான் இந்த ஷெல்டர், இருப்பிடம். இந்த இருப்பிடம் நம்ம இப்போ சொல்கிறது என்ன, வீடுன்னு சொல்கிறோம், ஹோம், ஹவுஸ், பேலஸ், அப்பார்ட்மெண்ட், ஃப்ளாட், என்ன வேணால் நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லாருக்குமே வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். எங்கே இருக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் பிடிக்கும். இந்த COVID-19 இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இருந்து போர் அடித்தவங்களும் சிலர் இருப்பீங்க. ஸோ என்ன தான் நீங்கள் வீட்டில் போர் அடித்தாலும் அல்டிமேட்லி நீங்கள் வேறு எங்கே போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு திரும்பி போகணும் அப்படின்றது தான் நம்ம எல்லோருடைய விருப்பமும் கூட. வீட்டில் ஃபேமிலியோட, குழந்தைங்களோட, பெற்றோரோட, ஒய்ஃப், சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாருக்கூடிய நம்ம இருக்கிறது தான் நமக்கு பொதுவாக பிடிக்கும். இதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு போகிறதுக்கு கூட பயப்படுவாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு பயம், வீட்டில் இருக்கிறதுக்கு பயம் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்துக்கு பேர் தான் எக்கோஃபோபியா, நாஸ்டோஃபோபியா, ஒய்ஹோஃபோபியா. இந்த ஃபோபியாஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிறதுக்கோ, வீட்டில் இருக்கிற பொருட்களை பார்க்குறதுக்கோ, வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸ் பார்க்குறதுக்கோ, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்கோ, வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறதுக்கோ, வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கோ, இது எல்லா சம்மந்தமான இருக்கக்கூடிய பயம்தான் இந்த எக்கோஃபோபியா, நாஸ்டோஃபோபியா, ஒய்ஹோஃபோபியா. இந்த லிஸ்ட்டில் தான் டொமேட்டோஃபோபியாவும் இருக்குது. என்ன காரணம்? இந்த காரணம் எடுத்துக்கிட்டோம்னா, இது ரொம்ப ஒரு பெக்குலரான காரணம். இது அசாத்தியமான ஒரு காரணம்னு சொல்லலாம். இது யூஸ்வலாக நம்ம இந்த வந்து ஒரு ரீசனாகவே எடுத்துக்க முடியாது. இந்த பயத்துக்கு உரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெட்கம், பயம், ஒரு ஷேம்ஃபுல்னஸ், நம்ம மேலே நம்ம வந்து ஒரு அசிங்கப்பட்டு வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது, வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவு அது பிடிக்காமல் வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது, குழந்தை பருவத்தில் வீட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பயம், தாக்கம், அந்த தாக்கத்தால் வீட்டுக்கு போக பிடிக்காமல் இருக்கிறது. ஒரு மிலிட்ரி மேன் சர்வீஸ் பண்ணுறவர் தனக்கு அடிபட்டோ, இல்லைனா தன்னுடைய சூழ்நிலை நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தை இழந்தோ, இல்லைனா தனக்குரிய பொசிஷன்லேருந்து ஏதோ ஒரு விதமான ஒரு இழப்பை சந்திச்சுட்டு அதை வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியாமல், அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிக்கிற நிலை, வீட்டுக்கு போகாமல் இருந்துடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வரும்பொழுது அந்த பயம் எக்கோஃபோபியான்னு சொல்லக்கூடாது. ஸோ டொமேட்டோஃபோபியா, எக்கோஃபோபியா, நாஸ்டோஃபோபியா, ஒய்ஹோஃபோபியா, இது எல்லாமே வீட்டை சார்ந்த பயங்கள். ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பயம். குறிப்பாக இன்னும் சிலர் சொல்லப்போனால், வீட்டில் துணி துவைக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், வாஷ் பண்ணணும், இதுவுமே ஒரு விதமான பயம். அது பிடிக்கல, நான் அது செய்ய மாட்டேன் அப்படின்றதும் ஒரு விதமான பயம். அதுவும் இந்த டொமேட்டோஃபோபியாவுக்கு கீழே தான் வருது. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் சிம்டம்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இதுக்கும் பயப்படுவாங்க, வேர்த்து கொட்டும், வீட்டுக்கு போகணுன்னு நினச்சாலே நெஞ்சம் பதட்டமாக இருக்கும். முதல்ல வீட்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஏகப்பட்ட ரீசன்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால், வெளியில் ஆஃபீஸில் இருக்கிற டைம் அதிகப்படுத்துகிறதோ, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொந்தக்காரங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லைனா வேறு எங்கேயாச்சும் ஒரு பொது இடங்களில், இல்லைனா ஒரு பாப்புலரான ஒரு இடங்களில், பப்ளிக் பிளேசஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. இதுக்குண்டான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், தன்னுடைய சுய நினைவு இழக்கக்கூடிய தருணம், ப்ரீத்திங் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்கும், ஹார்ட் பீட் ரேட் அதிகமாக இருக்கும், இது வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலே உட்காந்து அழத் தொடங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாமே அதனுடைய சிம்டம்ஸ் தான். இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று, வீட்டு சூழல் மாறணும்,
வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் தன்னை ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்கிட்ட காட்டி நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாருன்னா இந்த வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு அவங்க மாற்றப்படலாம். வீட்டை பற்றிய பயம், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய பயம் தவிர்க்கப்படும். ஸோ இதுதான் இந்த எக்கோஃபோபியா, டொமேட்டோஃபோபியா, நாஸ்டோஃபோபியா, அதுக்கப்புறம் ஒய்ஹோஃபோபியா. இந்த ஒய்ஹோ அப்படின்றது பார்த்திங்கன்னா க்ரீக் வேர்டு ஒய்ஹோஸ். ஒய்ஹோஸ் க்ரீக் வேர்டினுடைய அர்த்தம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஹவுஸ், ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஒய்ஹோஸ் அப்படின்ற வார்த்தை அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இது ஒய்ஹோஃபோபியா. ஸோ வீடு சார்ந்த, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சார்ந்த பயம் ஒய்ஹோஃபோபியான்னு சொல்கிறோம். இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.